கூடிய ஒரு வாத்தியார் பிறந்தகை. என்னுடைய அண்ணன் மூத்தவர் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மாவாடி கோட்டையை சேர்ந்த. எனக்கு அவருக்கும் ஒரே என்சில் தான். என்னோட என்சில் கார்ல போட்டிருக்கு எம்கேஆர், அவருக்கும் அதே எம்கேஆர் தான். எங்களது மாவாடி கோட்டையை சேர்ந்த எம் கே ரத்னப்பா அவர்கள் ஆர்மோனிய பின்பாளர். ரசிப்பதுதான் சுகம் சுகம். இந்த பாடல டி எம் சவுந்தரராஜன் எவ்வளவு அழகா பாடும், ஆனா பாடுறது ஈஸி, அதை முறையாக வாசிக்கிறது கஷ்டம். அழகா எங்க அண்ணன் வாசிச்சாரு. அதுக்கு எல்லாரும் கைதட்டினாத்தே நாங்க நாடகத்தை வந்து நூறுல போக முடியும். இல்லாட்டா வண்டி இருக்க போல செவத்துல முக்கியணும் பிளீஸ். நன்றி மிருதங்க சக்கரவர்த்தி, நீ என்ன சொன்னாலும் உன்னை விட மாட்டேன். ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்க உயிரணும் வாத்தியார் பிறந்தகை. இன்னைக்கும் தன்னுடைய வயது முத்தி கொண்டு போனாலும் இந்த பாடங்கள் ஞானங்கள் வாசிக்கும் அந்த சுறுசுறுப்பு இன்னும் விட்டு போகலை. அதனாலதான் இவங்கள்லாம் இப்போ வரக்கூடிய இந்த மிருதங்க கலையரசக்கள்லாம் இளைஞர்கள்லாம் அவங்க ஒரு வாத்தியாராக இருக்காங்க. அது காரணம் பழைய ஆளுக பழைய ஆளுன்னு எல்லாம் சொல்கிறோம். நானும் 10 வருஷம் ஆனால் பழைய ஆள் தான், மாப்பிள்ள சூர்யாவும் அப்படிதான். அதனால அவங்க திறமைக்குத்தான் பரிசு. அப்படி அழகாக வாய்ச்சி மக்கள் மத்தியில் பேர் பெற்று இன்னும் வரையிலும் நீங்க இடம் பிடித்துள்ள புதுக்கோட்டையை சேர்ந்த அப்புறாஜ் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். Thank you.
பாடுமா அந்த பாடங்கள் உங்க காதெல்லாம் ஒளிச்சிச்சு இப்போ நீ கை தட்டினேனா முழுமையா அதை புரிஞ்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு கை தட்டுங்க ரொம்ப நன்றி உங்க பாதங்களுக்கெல்லாம் நன்றி இவங்க பள்ளிக்கூட விட்டதை நினைச்சு கை தட்டுறீங்க சார் பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் எத்தனையோ வயசு பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்தவன் சக்கரவர்த்தி வரட்டும் ஆனா அவங்க திறமையில வாச்சா ஊர்ல கேட்க போறாங்க நாடகத்துல போட போறாங்க ஆனா அதை விட்டுட்டு சில பேர் நல்லா வாசிக்கிறான்னு செய்வன வச்சவன் எல்லாம் இருக்கேன் எலுமிச்சம்பழத்தை போட்டு விட்டுருவாங்க வெத்தலையில வந்து மை வச்சு விட்டுருவாங்க ஆளை கொண்டு விடுவாங்க மாப்பிள்ள ஏன்னா என்ன பண்ற கருவை கட்டைய பின்னாடி கட்டிக்கிட்டே ஆள அதுக்கு எந்த இதுமே வராது மேலூர் அருகாமல் உள்ள சருகு வளையப்பட்டிய சேர்ந்த சூர்யா சூர்யா திரைப்படத்துல ஒரு ஆரியா நாடகத்துல என் மாப்பிள்ள நீதான் சூர்யா சூர்யா அவர்கள் ஆள் ஒன்றை சேர்ப்பார்கள் பூசாரி வேமா போய் கற்பூர தட்டோட அதான் சொல்லத்தான் உனக்கு என்ன வேணும்ட்டு அது சொன்னுச்சு ஒன்னும் வேணாம்டா ஒரு சொற்று மட்டும் வாங்கிட்டு வரான்னு சாமி ஏன்னா அது உடம்புக்கு இந்த மலை குளிரும் ஒத்துக்கல அது குளிரல அந்த இது எதுக்கு அடுத்த வட்டம் வரும்போது சாமி பாட்டு படிப்போம் இந்த கிளம்பிட்டேன் ஒன்றுக்கு இருக்கேன் வேணா என் தலையில இருந்து விட்டு போவேன் நான் எல்லாத்தையும் ஊத்துறேன் என்னப்பா இப்போ எதுக்கு அங்கே இருக்க ஓடு ஓடு ஓடிடும் ஏ அவனை அடிச்சுக்கிட்டு வரட்டான் அவன் போடா யார நெருக்கி அரட்டன்னு இருக்கேன் சிரிக்கிறதுக்கே அப்படி போனானாக்க சிச்சுக்காய் நல்லா சிரிக்கிறான் அவன் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நம்ம ஊர் நாடகத்துக்கு சிரிக்காத ஊருக்கு கூட அவனை கூட்டு போவோம் நல்லா சிரிக்கிறேன் என்ன பிடிச்சிருக்கிறேன் சரி விடு எங்கிட்ட அவன எதில் விட்டேன் நன்றி நன்றி இந்த வந்துட்டாங்கல்ல சிறந்த முறையில் நீங்க சீன்தான் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் சண்முக அவர்கள் சீன்தாளம் அவர்
ஏற்கனவே நொந்து போயிருக்கார் ஏ சீனு புற ஆஞ்சு போச்சு 8 மணிக்கு எல்லாம் சீனை கட்டிட்டு அவங்க சேர போட்டு போய் உட்கார்ந்தாரு புடிச்சு அடிச்ச அடில சீனு போச்சு மலை அடிச்சிருச்சு கரேஜில 40,000 க்ளோஸ் ஆயிச்சு பெயிண்ட் ஊரா கரஞ்சு போச்சு போய் பாக்குறேன் அந்த நந்தவனத்துல இருக்கும்ல தென்னை மரம் அது என்னாச்சு அது அப்படியே வாழைத்தார் மாதிரி உரிஞ்சிருச்சு ஆமா காக்கா ரெண்டு அதல வரைஞ்சு வச்சிருப்பாரு அது ரெண்டு அடைபடுத்தத மாதிரி ரொம்ப கஷ்டம் நான் இந்த நாடகத்துல இந்த சீன் கட்டறதாங்க ரொம்ப கஷ்டம் கயர்ல அட்ட சீன் நிக்காது சில ஊர்ல அந்த கலையரங்கத்துல கொக்கி ஓட்டிருக்க மாட்டாங்க தன்னால ஒரு ஏறணும் உண்டு பட்ட வாடு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் மேலே ஏறி கட்டணும் தட்டில இருந்து விழுந்து நாடகத்தை கடுத்து விட்டேன் அப்புறம் என்ன சீன் இல்லாம சேலையை கட்டி நடிச்சான் ஏண்டா இது ஒரு அதிர்ச்சியா குஷின்னு கேக்குறியடா நகைச்சுவை சொல்லி பார்த்தேன் சிரிக்கலாம் விட்டுட்டேன் எஸ் சார் அதுக்குள்ளே ரைடு வந்துட்டேன் ஆர் ரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மேடைக்கு வந்த உடனே இளைஞர்கள் பூரா கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கோழுக்கட்டு பேஸ்ட் சரி ஒரு சிரிப்பு அழகை வேற அடுத்தது என்ன மேல என்ன எதிர்பார்க்கறது அந்த புள்ள என்ன எதிர்பார்க்கறது உள்ள இருந்துகிட்டு என்ன எதிர்பார்க்கறது பல திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு இருந்தும் என்னாச்சு போகாமல் இன்னைக்கும் 10 நாடக கலைஞரை பொழப்ப காப்பாத்தி கொண்டிருக்கும் ஏன்னா டான்ஸ் இல்லாம நாங்க கிடையாது ஊருக்கு டான்ஸ் இல்லாம நாங்க வந்தீங்கன்னா ஒரு ஆளு கூட பச்சை தண்ணி மோந்து கொடுக்க மாட்டேன் எங்களை பொறுத்த அளவு இந்த பிள்ளையதான் எங்களுக்கு குலசாமி கிடப்பு இதுவே நான் பொம்பளை வசம் போட்டு வந்து ஆடுனா 16 வீச்சர் வாங்கி இருந்து வரோம் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அனுப்பிட்டாங்க மாமா பார்த்து பூச்சூடி ஏன்னா பெட்டிக்காரு இப்படி டப்பு டப்புன்னு புடிச்சு பேசணும் பஸ் கம்பியே கிடையாது பாயிண்ட் இப்ப என் பேர சொல்லும் போது எப்படி ஒப்பு வச்சு நீ பாடுவேன் உனக்கு பாட்டு அதனால உனக்கு அருமையான பாட்டு தத்துவ பாடல் இன்னைக்கு நன்றி நன்றி நீ பாடுற பொம்பளை பிள்ளைக்கு பாடுறது வந்து அது லோக்கல் பாட்டியா உனக்கு தத்துவ பாடல் இப்ப பாரு உனக்கு குடுக்குறேன் பாட்டு மழை நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது கருப்பர் கருப்பர் ரேடியோஸ்